அனைத்து வசந்த் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். நேயர்களே, இன்றைய பிரச்சனையும் பரிகாரம் நிகழ்ச்சியில் முதல் கேள்வி. அடிக்கடி ஜலதோஷத்தால் பாதிக்கப்படுகிறேன், ஜோதிடத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? ஒரு மனிதன் ஜாதகம் எடுத்துக்கொண்டால் அந்த ஜாதகத்தில் சந்திரன்தான் முக்கியமான கிரகம். இந்த சீதலத்துக்கும் கபத்துக்கும், இந்த சீதலத்துக்கு காரணம் சந்திரன். அந்த சந்திரன் பலகீனமாக இருந்தால் அல்லது அந்த ஜாதகத்தில் ஆறில் எட்டில் சந்திரன் இருந்தால் அந்த பிறக்கிற குழந்தைக்கு பெயர் பால அரிஷ்ட யோகத்தில் பிறந்தார் என்று சொல்வோம். ஆறு எட்டில் இருக்கும் பொழுது லக்னத்திலிருந்து லக்னாதிபதியும் எட்டில் இருந்தால் பால அரிஷ்ட யோகம், சந்திரன் எட்டில் இருந்தால் பால அரிஷ்ட யோகம். இந்த பால அரிஷ்ட யோகம் உள்ள குழந்தைகளுக்கு பிறக்கும் நேரத்திலிருந்து எட்டு வயசு ஆகிற வரைக்கும் உடம்பில் நோய் இருந்து கொண்டே இருக்கும். சில பேருக்கு மார்காதிபதி தடைசால் மார்க்கமும் பண்ணும், ஆனால் இவருக்கு வயசு அதிகமாக ஆக இவர்களுக்கு ஏதாவது சாப்பிட்டால் அவர்களுக்கு சீதலம் வரும். ஏனென்றால் சந்திரன் பலஹீனமாக இருக்கின்றது. சில ஜாதகத்தில் சந்திரன் உச்சமாக இருந்து பதினொன்றில் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் ஆறில் சனி இருந்தால் இவர்களுக்கும் சீதலம் பிடிக்கும். ஏனென்றால் ஆறில் சனி இருந்தால் ஒரு மனிதனுக்கு பித்தம் அதிகமாகும். அந்த பித்தம் அதிகமாகும் பொழுது அந்த மனிதன் அடிக்கடிக்கு சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள், அதிகமாக உணவை சாப்பிடுவார்கள். அதிகமாக சாப்பிடும் பொழுது அந்த மலம் கழிக்க முடியாத நிலைமையாகி வயிற்றில் அந்த மலம் நின்று போனால் கான்ஸ்டிபேஷன் அப்படின்வாங்க. இவர்கள் வேறு ஏதாவது சாப்பிட்டால் அந்த மலத்தில் ஒரு பாகம் வயிற்றில் இருக்கின்ற அந்த உணவு பித்தமாக மாறி அது சீதளமாக மாறும், கஃபமாக மாறும், கபமாக மாறிவிட்டால் அதுதான் சீதளம். அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சனியும் சந்திரனையும் பார்க்க வேண்டும். இன்னொன்று, லக்னத்தில் சூரியன் இரண்டில் செவ்வாய் அல்லது செவ்வாயும் சூரியனும் இரண்டில் இருந்தால் இவர்களும் அதிகமாக சாப்பிடுவார்கள். சாப்பாட்டில் புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, தயிர் இரவில் சாப்பிடக்கூடாது, இவர்கள் அதிகமாக சாப்பிடுவார்கள். இந்த மாதிரி உணவு அதிகமாக சாப்பிடும் பொழுது அந்த வயிற்றில் ஜீரண சக்தி இல்லை என்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சீதளம் என்ற நோய் இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வடமேற்கில் படுத்தால், வடமேற்கு நார்த் வெஸ்ட் அதில் படுத்தால், அதுவும் மேற்கில் தலை வைத்து படுத்தால், வடக்கு செவ்வறு ஒட்டி அவருக்கு பெட் இருந்ததுன்னா இவர்களுக்கு சீதளம் அதிகமாக பிடிக்கும். ஒரு படுக்கும் அறையில் இருட்டு அதிகமாக இருந்தால், காற்று வசதி இல்லை என்றால் அந்த வீட்டில் சனியும் சந்திரனும் சரியில்லை என்று அர்த்தம். அவர்களுக்கும் சீதள நோய் இருந்து கொண்டே இருக்கும். பரிகாரம் நேர்களே, முதல் பரிகாரமாக தினமும் காலையில் நடக்க வேண்டும். ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் தினமும் நடந்தால் உங்கள் வேர்வையினால் உங்கள் வயிற்றில் இருக்கின்ற பிரச்சனைகள் வெளியே வரும், இன்ஃபெக்ஷன் வெளியே வரும், மலம் சீக்கிரமாக வரும், சிக்கல் இருக்காது. இதுதான் முதல் பரிகாரம். இரண்டாவது தெய்வ பரிகாரம். தெய்வ பரிகாரம் என்று சொல்லும் பொழுது தினமும் சீதளம் இருக்கிறவர்கள், கபம் கற்றவர்கள் பகவான் சிவனின் பூஜை செய்ய வேண்டும். அதுவும் மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை படிக்க வேண்டும். ஓம் திரியம்பகே ஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருக்குமே பந்தனான மிருத்யோர் மூர்ச்சி மாமிருதாத் அல்லது லது மகாமிருத்யுஞ்சய மந்திரம் ஓம் ஜும் ஷ ஓம் ஜும்
மந்த்ர இந்த மந்திரத்தை 108 தடவை காலை இரவில் படுக்கும் பொழுதும் காலை ஏஞ்சி பூஜை செய்யும் பொழுதும் ஜபிக்க வேண்டும் என்று சொல்வேன். இதை ஜபிச்ச பிற்பாடு நீங்கள் உணவு எடுக்கிறீங்க, நாஸ்தா பண்ணுறீங்க, நாஸ்தா பண்ண பிற்பாடு கொஞ்சம் வெள்ளம் சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளம் சாப்பிடுங்க, இரவில் சாப்பாடு சாப்பிட்ட பிற்பாடு கொஞ்சம் வெள்ளம் சாப்பிடுங்க. இதை சாப்பிடும் பொழுது உங்கள் சாப்பாடு ஜீர்ணமாகும். அதுக்கப்புறம் நாட்டு வைத்தியம் இருக்கின்றது, சுக்கு முழுவு இதெல்லாம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதுவும் சாப்பிடலாம், அதனாலேயும் குறையும். ஆனால் தெய்வ பரிகாரம் என்று சொல்லும் பொழுது ஒரு முழு தேங்காவை எடுத்துக்கொண்டு அந்த தேங்காவை உங்கள் தலை மேலே 7 தடவை சுற்றி விட்டு ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி விட்டு அதை தண்ணீரில் விட்டு வர வேண்டும். ஐயா எங்கள் ஊரில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறவர்கள் ஆஞ்சநேயர் காலில் அப்படியே விட்டுட்டு வரணும். ஆஞ்சநேயர் கோயில் இல்லை அப்படின்னு சொல்கிறவர்கள் பகவான் சிவன் ஆலயத்தில் விட்டு வர வேண்டும். இந்த மாதிரி செய்தால் உங்களுக்கு சீதளத்திலேருந்து சீக்கிரமாக விடுதலை கிடைக்கும். வீட்டில் வடமேற்கில் படக்கக்கூடாது. வடமேற்கு அறை தான் இருக்குது என்று சொன்னால் அதில் தெற்கில் தலை வைத்து படுங்கள். நீங்கள் உங்கள் அறையில் வடக்கு திசையில் கண்ணாடி இருக்கக்கூடாது, இருந்தால் அதை மாற்றி விடுங்கள். வடக்கு இலக்கில் மாற்றுங்கள், கிழக்கில் இருந்து அது மேற்கை பார்க்க வேண்டும், அது மாதிரி அதை மாற்றி விடுங்கள். சமையல் அறையில் சமையல் மேடைக்கு கீழே தண்ணீர் பிடித்து வைக்காதீர்கள். வீட்டில் தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாது. நேர்களே, இந்த சிறிய பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் கருப்பு கலர் ஆடையும் அணியக்கூடாது. ஏனென்றால் அந்த சனி ராகுவுடைய காம்பினேஷன் உங்களுக்கு நோய் விடாத அளவுக்கு பார்த்துக்கொள்ளும். அதாவது உங்களை விட்டு போவாது, அப்படியே பிடிச்சிடும். அதனால் லைட் கலர் துணி தான் நீங்கள் போட வேண்டும். அந்த மாதிரி போட்டு இந்த சிறிய சிறிய பரிகாரம் செய்தால் நீங்கள் ரொம்ப விரைவில் இந்த சீதள நோயிலிருந்து விடுபடுவீர்கள். நேர்களே வணக்கம். இன்றைய இரண்டாவது கேள்வி. வாலிப வயதில் பலருக்கு மரணம் ஏன், தவிர்ப்பதற்கு பரிகாரம் என்ன? ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி கிரகம்தான் அந்த மனிதனுடைய ஆயுளை குறிக்கும். இவர் எவ்வளவு வருஷம் வரைக்கும் வாழ்வார், நல்லா வாழ்வாரா, பூர்ண ஆயுளா என்று சொல்லும் பொழுது அந்த மனிதனுடைய லக்னாதிபதியை பார்க்க வேண்டும். அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்தால், அதுவும் ராகுவுடன் இருந்தால், அந்த லக்னாதிபதியையும் ராகுவையும் சனி பார்த்தால் அந்த மனிதனுடைய ஜாதகத்துக்கு பெயர் அலப்பு ஆயு ஜாதகம். லக்னாதிபதி 8 ராகு சனியுடன் இருந்தால் அல்பு ஆயு யோகம். அல்பு ஆயு என்றால் 33 வயசு தான். அதில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும், இவர் வந்து போயிடுவார். அதனால் இந்த மாதிரி ஜாதகம் இருக்குதான் என்று பார்க்க வேண்டும். இன்னொன்று, லக்னாதிபதி சனியுடன் 6-8 இருந்தால் அதை ராகு பார்த்தால். லக்னாதிபதி சந்திரன் ராகு, அதுவும் 12-6-8 இருந்தால் அந்த மனிதனுக்கு மத்திய ஆயுளில், அதாவது 20 வயசுலேருந்து 30 வயசு உள்ள மார்காதிபதி தசை நடந்தால், லக்னத்தில் சூரியன் ராகு இருந்தால், அந்த மனிதனுக்கு ராகு தசை நடந்தால், அதில் 8 மாதியின் அந்தரம் வந்தால், இவர்களுக்கு அல்பாயு யோகம் வந்து சேரும். ஐயா இதெல்லாம் கரெக்டு, ஆனால் ரோட் ஆக்சிடெண்ட்டில் தான் டெத்து அதிகமாக இருக்குது. ரோட் ஆக்சிடெண்ட்டில் டெத்து ஆகிறதுக்கு காரணம் நான் சொல்கிறேன்னு பாருங்கள். இளம் வயசு படிக்கிற வரைக்கும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் நடந்ததுன்னா கல்யாணம் பண்ணுற நேரத்தில்
பெண் ஜாதகமும் நீங்கள் பார்க்க வேண்டும், ஆண் ஜாதகமும் பார்க்க வேண்டும். இரண்டு ஜாதகத்தில் பல தோஷங்கள் இருக்குது, இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. ஆனால் சாதாரணமாக சொல்கிறேன், வீட்டுக்கு தென்கிழக்கில் நுழையும் பொழுது பூமி கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணீர் தொட்டி, கிணர் அல்லது போரிங் இருந்தால் அந்த வீட்டு ஆண் வாரிசு, அதுவும் அந்த வீட்டுக்கு பெரிய குழந்தையாக இருந்தால், முதல் மகனாக இருந்தால் அவர்களுக்கு திடீர் என்று மரணம் ஏற்படுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுவும் அவர் அந்த வீட்டின் வடகிழக்கில் படுத்தால், அந்த வடகிழக்கில் பூர்ண வடகிழக்கில் ஜன்னல் இருந்து அந்த இடத்தில் அவருடைய படுக்கும் பெட்டு இருந்ததுன்னா அவருடைய ஜாதகம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அவருடைய ஜாதகத்தில் சூரியன் ராகு 12 இருக்கிறாரா, அவருக்கு ராகு தசை ஆரம்பித்ததா என்று பார்க்க வேண்டும். அந்த மாதிரி ஆரம்பித்தால் அவருக்கு அந்த ரூமை மாற்றி விட வேண்டும். பரிகாரம் பூர்ணமாக சொல்கிறேன், முன்ன இதெல்லாம் கேளுங்க, மாற்றி விட வேண்டும். அதே போல் ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு திசையில் கிணர் இருக்கா, தென்மேற்கு அதிகமாக காலியாக இருக்கா, உங்கள் மகன் வடகிழக்கில் பழக்கிறாரா, வீட்டுக்கு மேற்கு திசை வாசல் இருக்கா, வடமேற்கு திசை வாசல் இருந்து தென்கிழக்கில் தண்ணீர் இருந்தால் இரண்டாவது மகனுக்கு ஆபத்து, தென் மேற்கு திசையில் வாசல் இருந்து அதே தென்மேற்கில் தண்ணீர் தொட்டி இருந்து உங்களுடைய மூத்த மகன் வீட்டுக்கு வடகிழக்கில் படுத்தால் அவருக்கு பிரச்சனை. நேர்களே, இந்த ஆக்சிடென்ட்டு நடக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, செவ்வாயும் சனி. செவ்வாயே சனி பார்த்தால், அந்த செவ்வாய் 8 இருந்தால், அந்த செவ்வாயின் தசை நடந்தால், அந்த ஜாதகத்தில் 6 ராகு இருந்தால் ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பரிகாரம். பகவான் மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். அவர் பகவான் சிவனை பிரார்த்தனை செய்தார்கள். அதே போல் நீங்களும் பகவான் சிவனை கட்டிப்பிடித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். கட்டிப்பிடித்து என்று சொல்லும் பொழுது பூர்ண பாவத்துடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பாவத்துடன் பிரார்த்தனை செய்தால் அவர் உங்களுடைய கஷ்டத்தை நீக்கிவிடுவார், உங்களுக்கு இருக்கின்ற மார்க்கத்தை நீக்குவார் என்று சொல்வேன். முதல் பரிகாரம், பகவான் சிவனுக்கு இதை செய்து பிரார்த்தனை செய்யும் பொழுது கருப்பு எள்ளு பால் தண்ணீர் கலந்து பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்யும், ஓம் நம சிவாயா என்று அபிஷேகம் செய்ய வேண்டும். தினமும் மகாமிருத்யுஞ்சய ஜபம் செய்ய வேண்டும், காலை மாலை நேரத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டும். வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது தன்னைத்தானே காப்பாற்றுவதற்கு பகவான் ஆஞ்சநேயர் தாய் சீதையுடன் சொன்னார், அம்மா நான் வந்து பசி எடுக்குது, நான் சாப்பாடுக்கு போகிறேன், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்தம்மா சொன்னாங்க, பிரபசி நகர கி ஜே சப காஜா ஹிருதய ரா கி கௌசல பூர்வ ராஜா. அதாவது நீங்கள் யாத்திரைக்கு செல்லும் பொழுது கௌசல்யாயின் மகனான ராமரை ஹிருதயத்தில் வைத்து நீங்கள் யாத்திரையை ஆரம்பிங்கள், உங்கள் யாத்திரையில் உங்களுக்கு கஷ்டம் வராது. அதாவது நீங்கள் வீட்டுக்கு வெளியே கிளம்பும்போது ராம ராமா என்று நினைத்து, ஆஞ்சநேயரை நினைத்து நீங்கள் எங்கள் கூட வாங்க, எங்கள் யாத்திரை சுபமாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் புறப்பட வேண்டும். இந்த மாதிரி புறப்பட்டால் உங்களுக்கு யாத்திரையில் ஆக்சிடென்ட் நடக்காது. உங்களுக்கு மார்க்காதிபதி தசை இருந்தாலும் உங்களை பகவான் காப்பாற்றுவார். நீங்கள் எப்பொழுதுமே கருப்பு கலர் ஆடை அணியக்கூடாது. வீட்டில் தென்மேற்கு திசையில் இருக்கின்ற கிணர் போரிங், பூமிக்கு அடிக்கல இருக்கின்ற தண்ணீர் தொட்டி, இதை எல்லாம் வடகிழக்கில் மாற்றிவிட வேண்டும். அல்லது வீட்டுக்கு தென்கிழக்கில் இருக்கிறது இல்லையா தண்ணீர் தொட்டி போரிங் கிணறு, அதையும் மூடிவிட்டு வடகிழக்கில் மாற்றிவிட வேண்டும். டெம்பரவரி இது மாத்திர வரைக்கும் எனக்கு வசதி இல்லை என்று சொல்லுவார்கள்,
ஐந்து கிலோ உப்பை வாங்கிவிட்டு ஒரு ஜாடியில் ஓப்பனாக வைத்து அந்த போரிங் மேலே வைங்க, கிணறுக்கு ஓரமாக வைங்க, ஓரளவுக்கு அது காப்பாற்றும். அதுக்கப்புறம் உங்கள் மகன்களை, அதாவது 20 வயசு ஆனதுக்கு பெருசாக யார் யார் இருக்காங்களோ, 20-35 வயசுக்குள்ளே யார் யார் இருக்காங்களோ, அவர்களை வடகிழக்கில் படுக்காதீர்கள் என்று சொல்லுங்கள். அவர்களை தென்மேற்கு வடமேற்கில் படக்க சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் பகவான் சிவனின் ருத்ரா அபிஷேகம் செய்யுங்க. இல்லைன்னா கோயிலில் எங்கேயாவது ருத்ராபிஷேகம் நடக்குதான்னு பாருங்கள். அங்கே போய் உட்காந்து ருத்ராபிஷேகத்தில் பங்கு எடுங்க. அந்த ஒன்றுமே செய்ய முடியலன்னு உட்காந்து கேளுங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது பகவான் சிவனின் அருள் உங்களுக்கு இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் ஆயுளை அவர் காப்பார். நீங்கள் வீட்டில் மகா மிருத்யுஞ்சய யந்திரம் வாங்கிவிட்டு தினமும் பூஜை செய்தால் இந்த மாதிரி வீட்டில் நடக்கின்ற விபத்துகள் நடக்காது என்று சொல்வேன். நேர்களே, இந்த பரிகாரம் செய்து நீங்கள் நம் நாட்டில் இருக்கிற சகல குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறேன். நேர்களே, இந்த காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது மார்காதிபதி தசையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை வரும் என்று சொல்வேன். வணக்கம் நேர்களே, இன்றைய 3வது கேள்வி. திறமை இருக்கிறது, சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, என்ன பரிகாரம் செய்தால் வாய்ப்புகள் கிடைக்கும்? நேர்களே, நீங்கள் திறமசாலியாக இருந்தும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் பத்துக்கதிபதியான கிரகம் சரியில்லை என்ற அர்த்தம். ஒரு மனிதனுடைய லக்னாதிபதி அஸ்தமாக இருந்தால் அந்த மனிதனுடைய பூர்ண திறமை அர்த்த மனிதனுக்கு போய் சேரும் தவிர அவருக்கு வந்து சேராது. இவர் அர்த்தவரை சொல்வார், நீ இதை செய் நீ நல்லா ஆயிடுவார், அவர் செய்வார் நல்லா ஆயிடுவார். ஆனால் இவர் அங்கேயே தான் இருப்பார். அப்பொழுது சொல்லலாம் இவருக்கு லக்னாதிபதி அஸ்தம் என்று சொல்லலாம். வாக்க ஸ்தானாதிபதி கிரகம், இரண்டுக்கு அதிபதி கிரகம். ஒரு மனிதனுக்கு அஸ்தமாக இருந்தால், நீச்சமாக இருந்தால், அல்லது இரண்டில் செவ்வாய் இருந்தால், அந்த செவ்வாயை இன்னொரு பாப கிரகம் பார்த்தால், இந்த மனிதன் எப்பொழுதுமே நான் நல்லா பேசுகிறேன், பொய் பேச மாட்டேன்றேன், உண்மையாக பேசுகிறேன் என்று பேசும் பொழுது அடுத்தவருக்கும் இவருக்கும் ஒத்து போவாது. திறமைசாலியாக இருந்தும் இவருடைய பேச்சில் கோபம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கோபத்தினால் அவருக்கு திறமை ஒன்றுமே வேலைக்கு ஆகாமல் அவர் அதே இடத்தில் இருப்பார். ஏனென்றால் இவரை வந்து ஒரு இடத்தில் சேர்த்து விட்டால் அடுத்தவருக்கு வர கமிஷனும் வருமானம் போயிடுமே. இவர் நேரடியாக சொல்லிவிடுவார், அவன் 100,000 ரூபாய் வாங்கியிருக்கான் லஞ்சம், அப்போது அவருக்கு வேலை போயிடுமே, அதனால் இவரை சேர்க்க மாட்டார்கள். 3 கேது இருந்து அந்த கேது சனியால் பார்க்கப்பட்டால் பிரபல தைரியசாலி மனிதன், ஆனால் அவருடைய தரமை பூராவும் அவருடைய குடும்பத்தார் கேதான் போய் சேரும், இவருக்கு வந்து சேராது. ஏனென்றால் அவர்கள் கொடுக்கின்ற அந்த குடைச்சல்னால், அந்த பிரச்சனையினால் இவர் சம்பாதிக்கிறதுலாம் அவருக்கு கொடுத்துடுவார், தவிர அவருக்கு ஒன்றுமே யூஸ் ஆகாது. 6 சனி இருந்தால் அந்த மனிதன் அலைச்சலாக சுற்றி கொண்டு விரோதிகளை சாட்சி விட்டு பணம் சம்பாதிச்சு எடுத்து வந்தாலும் அவருடைய குடும்பத்தார் அவர் மேலே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு கொண்டு இவரை மேலே போகிறதை நிறுத்தி விடுவார்கள் என்று சொல்லுவேன். லக்னத்தில் சூரியன் இருந்தால், 6 சனியும் சொல்ல லக்னத்தில் சூரியன் நீச்சமாக இருந்தால், திறமைசாலியான மனிதன் சில நேரத்தில் பெரிய தப்பை செய்து விடுவார், அதனால் அவருடைய திறமை வெளியே வராது. 6 சனி இருக்கும் பொழுது அந்த சனி சுய வீட்டில் அல்லது உச்சமாக, அதாவது மகரம் கும்பம் அல்லது துலாம் சனியாக இருந்தால் நல்லதை செய்வார்.
இடத்தில் குரு இருந்தால். தொழில்ஸ்தானம் ஒரு மனிதனுடைய கர்மஸ்தானம் என்று சொல்வேன். கர்மஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது அந்த குரு மிதுன குருவாக அல்லது மகர குருவாக இருந்தால் மனிதனுடைய வேலை நடக்கும் பொழுது அவருக்கு பிரச்சனை வந்து சேரும். பாக்கியஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானம் என்று சொல்லும் பொழுது ஒன்பதாவது வீடு, ஒன்பதாவது வீட்டில் ராகு இருந்து அந்த ராகுவை சனி பார்த்தால் அந்த மனிதன் இளமையில் பயங்கரமான கஷ்டம் அனுபவிப்பார்கள். தன்னுடைய கஷ்டத்தினால் இவர்கள் பல பேர்கிட்ட வேலை செய்வார்கள், பரம யோகியர்கள் என்று சொல்வேன். அதாவது அந்த கல் உருண்டை போல் இவர்கள் உருண்டி உருண்டு சகலதும் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் இவர்கள் பயந்து தன்னுடைய தரமையை வெளியே சொல்லவே மாட்டார்கள். அதனால் இவர் வாழ்க்கை ஃபுல்லாக, அதாவது கம்மி கம்மி 32 வயசு வரைக்கும் இவர்கள் அடிமையாகவே வாழ்வார்கள் என்று சொல்லலாம். லக்னத்தில் லக்னாதிபதி அஸ்தமாக இருந்தால் அந்த மனிதன் தன்னுடைய வேலை செய்யும் பொழுதெல்லாம் பயந்து கொண்டே வேலை செய்வார்கள். அதனால் அவருடைய தரமையின் 40% தான் அவருக்கு கிடைக்கும், அதுக்கு மேல் அவருக்கு கிடைக்காது. ஆனால் அதே லக்னாதிபதியே குரு பார்த்தால் இந்த மனிதனுக்கு நல்ல யோகங்கள் உண்டாகும் 36 வயசுக்கு அப்புறம். நேர்களே, இந்த மாதிரி பல ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றது. இதில் வாஸ்துவும் காரணம் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வீட்டின் வடகிழக்கு துண்டிக்கப்பட்டிருந்தால் அந்த மனிதனின் தரமை வெளியே வராது. ஒரு வீட்டுக்கு மத்திய வாசல் இருந்தால், அதுக்கு நுழைஞ்ச உடனே தண்ணி இருந்தால், அந்த மத்தியம் என்று சொல்லும்போது வடக்கு மத்தியம் இருக்கலாம், கிழக்கு மத்தியம் இருக்கலாம், மேற்கு மத்தியம் இருக்கலாம், தெற்கு மத்தியம் இருக்கலாம். வீட்டுக்கு மத்திய பாகத்தில் கிணறு போரிங் தண்ணீர் தொட்டி இருந்தால் இவர்களுடைய திறமை சீக்கிரம் வெளியே வராது. பரிகாரம், முதல் பரிகாரமாக லக்னாதிபதி அஸ்தமாக இருக்கின்றார், நீச்சமாக இருக்கின்றார், எதுவும் சரியில்லை, லக்னத்தில் சூரியன் இருக்கு, என்ன செய்ய வேண்டும்? லக்னாதிபதி அஸ்தமாக இருந்தார், தினமும் விநாயகர் கோயில் சென்று விநாயகரை 4 தடவை சுற்றி வர வேண்டும். இரண்டாவது பரிகாரம், செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரை 4 தடவை சுற்றி வர வேண்டும். மூன்றாவது பரிகாரம், தினமும் அரச மரத்தை சுத்த வேண்டும். தினமும் சொல்லும் பொழுது திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்தை சுத்தக்கூடாது. சனிக்கிழமை இரவில், அதாவது சாயந்தரம் சூரியன் மறிகிற நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு விளக்கை ஏற்றுங்கள். தினமும் காலையில் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படியுங்கள். தண்ணீரில் குங்குமம் சர்க்கரை கலந்து அந்த தண்ணீரை பகவான் சூரியனை பார்த்து விடுங்கள். இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரமும் சூரியன் பூஜை செய்கிறவர்களுக்கு ஜாதகத்தில் பல கிரகங்கள் கெட்டு போய் இருந்தாலும், பயந்தாளியாக இருந்தாலும், இவர்களுக்கு அந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்கிறனால தைரியம் வந்து அவருடைய பேர் புகழில் என்ன தடை இருக்குது அதெல்லாம் நீங்கி அவர்கள் சுகமாக வாழ்வார்கள் என்று சொல்லலாம். நேர்களே, இதே செய்யும் பொழுது காயத்ரி மந்திரம் என்று இருக்கின்றது. காயத்ரி மந்திரம் யார் யார் இரவிலும் காலையிலும் படிக்கிறார்களோ அவர்களுக்கு தாய் காயத்ரியின் ஆசீர்வாதம் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்கள், இந்த தரமை இல்லாமல், தரமை இருந்தும் வெளியே வராமல் இருக்கிறார் பாருங்களேன், அவர்களுக்கெல்லாம் நல்ல தைரியம் வரும் என்று சொல்லுங்கள். தைரியம் வரும் பொழுது தைரிய லட்சுமி தனலட்சுமியாக மாறும், உங்களுடைய காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நேர்களே, கடைசி பரிகாரம் சொல்கிறேன். இந்த தைரியம் வர்றதுக்கும் பேர் புகழ் வர்றதுக்கும் தரமை வெளியே கொண்டு வர்றதுக்கும் நீங்கள் எப்பொழுதுமே வெள்ளை கலர் ஆடையை அணியுங்க, அல்லது லைட் மஞ்சள் கலர் ஆடையை அணியுங்க. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வெற்றியை பார்ப்பீர்கள். நீங்கள் இந்த வெற்றி என்று சொல்லும் பொழுது படக்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தெற்கில் தலை வைத்து படுங்கள், அல்லது கிழக்கில் தலை வைத்து படுங்கள், சூரியனை கும்பிடுங்கள். நீங்கள் கண்டிப்பாக பெரிய தரமைசாலியாக வெளியே வருவீர்கள். நன்றி, வணக்கம்.